எல்லாரும் கேக்குதுல்ல மகிஷா நம்ம தொடங்குவோம் இந்த கீழ இந்த மரம் இலை அதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால எறும்பு நிறைய இருக்குது நீங்க கால கீழ மண்ணல உலாத்துறீங்கனா எறும்பு வந்து எவ்வளவு எறும்பு எவ்வளவு பெருசு தெரியுமா இருக்கு எங்ககிட்ட எங்கம்மா எறும்பு எறும்பு ஒன்னு வச்சிருக்கீங்களா நம்ம காட்டுங்க காட்டு காட்டு எறும்பு காட்டு तप क பக்கத்துல இருக்கறவங்கள ஆட்டாம கதைய கேளுங்க உங்க அண்ணாக்கள் அக்காக்கள் நீங்களும் கதை சொல்ல போறீங்களா நிறைய பேர் கதை சொல்ல போறீங்க அதனால கேட்க போறோம் மகிழ்ச்சியா நேரம் கம்மியா இருக்கு அதனால அடுத்து 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 கதை கேட்டா இந்த சின்ன 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 ஓடிட்டே இருக்கும் சரியா அந்த இதுங்கம்மா இல்லை எடுக்குதா இல்லையா ஏம்மா ஏ ஏ அதே எடுக்குதா पूने कदय सत्यमाधवन
கொடுமானா நிறைய முட்டை போடும் அப்படின்னு சொல்லி அதான் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு நிறைய உணவு கொடுத்தாராம். அப்ப அந்த வாத்து அந்த வாத்தை பார்க்கலாம்னு போனாரா. போகும்போது ஒரு தண்ணி முட்டை போட்டிருக்காங்க. தண்ணி முட்டை போய் விட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி முட்டையை எடுத்து போய் விட்டாரா. விட்டுட்டு வந்து ஒரே ஒரு தண்ணி முட்டை தான் கிடைக்குது. தமிழ் செல்வனை தொடர்ந்து மீன் வேட்டை கதையை கூற வருகிறார் பென்னிலவன். அப்பா அப்பா நாங்க காட்டுக்கு போய் விளையாடப்பா அப்படின்னு சொன்னாங்க.
அக்காவை தொடர்ந்து ரெண்டு தலை பார்த்துதான் அந்த ஒரு நாள் ஒரு அரட்டி பழத்தை பார்த்துதான் அது சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இன்னொரு தலை கேட்டுதான் எனக்கோ கொஞ்சம் தாயன்னு கேட்டுதான் நீ சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே வயிற்றுக்குள்ளதான் போகும் அப்படின்னு சொல்லி எல்லா பழத்தையும் அதுவே சாப்பிட்டுச்சான் அப்போ ரெண்டு பார்த்துக்கவும் இல்லையா பேசிக்கவும் இல்லையா அப்போ இது வந்து இன்னொரு நாள் இன்னொரு பழத்தை பார்த்துதான் அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் தாயன்னு இந்த தலை கேட்டுதான் ஆஹா நின்னு எனக்கு தரல அதனால நான் அவனுக்கு தரமாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது ரொம்ப கேட்டு பார்த்துதான் அப்போ சொல்லி சாவுனது தலை கிடைச்சாலும் ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதி உடச்சி அதுக்கும் கொடுத்துதான் அப்போ ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க அப்போ இந்த தலை சொல்லிச்சான் நம்ம ரெண்டு பேரும் கிடைச்சா பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க நன்றி அடுத்ததாக
Yeah.
ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பார்த்து
அதனால் தாங்கள் இன்று தாங்கள் என்னை பார்த்தீர்கள். உங்கள் தலையில் தான் காயம் ஏற்பட்டது. ஆனால் நான் உங்களை பார்த்ததால் என் தலையே போகுது. இதுலேருந்து யாரு நல்ல வரி யாரு தீயவன் எனக்கு ஒரே ஐயமா இருக்கு அரசரே அப்படின்னு அந்த முதியோர் சொன்னாராம். அந்த அரசர் ரொம்ப நேரமா சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா. இதுக்கு அடுத்த அரசுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த முதியவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த முதியவரின் நாட்டிற்கு அனுப்பி வைத்தாராம். அந்த அரச முடிவெடுத்தாராம், இனிமே நான் மூட நம்பிக்கையை நம்ப மாட்டேன். முடிவெடுத்தாராம், இனிமே மூட நம்பிக்கை நான் நம்ப கூடாது. மூட நம்பிக்கையை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மூடத்தனமாய், நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மூடத்தனமாய், நம்ப மாட்டேன். பூனை குறிக்க போனாலே கொல்லாதெல்லாம் நடக்குமாம். நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மூடத்தனமாய், நம்ப மாட்டேன். கழுதை முகத்தை பார்த்தாலே நல்லதெல்லாம் நடக்குமாம். நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மூடத்தனமாய், நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மூடத்தனமாய், நம்ப மாட்டேன். நன்றி. விஸ்வானாவை தொடர்ந்து உருகண்டு எல்லாமே வேண்டாம். இயற்காட்டுல ஒரு சின்ன ஓடையா, அந்த சின்ன ஓடைக்கு பக்கத்துல நிறைய விலங்குகள் ரொம்ப நாளா வாழ்ந்து வந்திருந்தாங்க. எனக்கு தண்ணி கிடைக்கே எனக்கு தண்ணி கிடைக்கேன்ட்டு சொல்லிட்டே வந்துச்சான். அப்போ அந்த ஓடைய பார்த்துச்சான். ஓடைய பார்த்து தண்ணி தண்ணின்னு சொல்லி அந்த வழியா ஒரு ஆடும் வந்துச்சான். ஆடு கிட்ட கேட்டுதான்,
ஆடே ஆடே எனக்கு ஒரு உதவி செய்யா அப்படின்னு கேட்டுதான். ஆடும் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் போயிடுச்சான். முயல் நினைச்சுதான் நான் மட்டும் எல்லாருக்குமே உதவி செய்யறேன், எனக்கு மட்டும் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருந்துதான். வருத்தமா இருக்கும்போது மேல இருந்து ஒரு கழுகு கத்தினே வந்து அந்த முயலை பிடிச்சி தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுச்சான். விட்டுட்ட பிறகு முயல் சொல்லிச்சான், கழுகு நண்பா கழுகு நண்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். கழுகும் மகிழ்ச்சியா பறந்து போச்சான். முயலும் அந்த வேட்டை நான் கிட்டதெல்லாம் தப்பிச்சான். நன்றி. அடுத்ததாக இனிப்பு ஒரு ஊர்ல ரெண்டு எலும்புல ஒரு அம்மா எலும்பு ஒரு குட்டி எலும்பு. அந்த குட்டி எலும்பு ஓடிட்டு அவங்க அம்மா கேட்டா, அம்மா அம்மா எனக்கு பூஜையும் கையெழுப்பு செஞ்சு தருங்கன்னு கேட்டுச்சா. செஞ்சு தரேன், இந்த தோட்டத்துக்கு போய் பூஜைங்க பயிற்சுவா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறும் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு
போய் பாத்துட்டு போட்டு கொடுத்தாங்க. ஆனா இவரும் மகிழ் அண்ணா இவரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டாங்க. மகிழ்ச்சியா சாப்பிட்டுட்டா நன்றி. அடுத்ததாக நண்பர்கள் கதை கூற வருகிறார் ரக்ஷிதா. Thank you.